ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும், என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உன் உதடுகளையும், என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூக்கினையும், என் நாமத்தையே சுவையென கூறும் உன் நாக்கினையும், என் பெயரை கேட்டதும் சிலிர்படைந்து உருகும் உன் தேகத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் நடுவயிறு கலங்குகிறது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக தோன்றுகிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் பிள்ளையே. இன்று இப்பொழுது நான் வந்திருப்பது உனக்கு ஆறுதல்களை மட்டும் சொல்லி செல்வதற்காக அல்ல. உன் கழுத்தில் மீண்டும் ஒரு பூமாலை விழப்போகிறது என்பதை சுட்டி காட்டவே வந்திருக்கின்றேன். ஆம் தங்கமே, மீண்டும் ஒரு முறை உன் கழுத்தில் பூமாலை விழப்போகிறது. சுப நிகழ்வு கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலை பளு, மன உளைச்சல் என நீப்படும் அவஸ்தைகளை பார்க்காத மக்கள் உன் மீது நீ நன்றாக இருக்கிறாய், உனக்கென்ன வந்தது என்று பொறாமையும் படுகிறார்கள். ஆனால் உள் மனதில் நீ எப்படி உருகிக் கொண்டிருக்கிறாய், உன் மனம் எப்படி தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மட்டுமே அறிவேன். எப்பொழுதும் உன் விருப்பம் போல் செய் அப்பா என்று சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கிறேன். உன்னை நினைத்து என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவிக்கொண்டிருக்கிறேன். நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவிற்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர, நீ சென்று அவர்களின் வாசலில் நிற்குமாறு நான் ஒருபோதும் உன்னை வைத்திருக்க மாட்டேன். உன்னை தேடி அவர்களை வரவழைக்கின்றேன். இத்தனை நாட்களாக உன் நெஞ்சில் நீ சுமந்த பாரங்களை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன். அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ கொஞ்சமே நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. கவலைகளை மறந்து சந்தோஷமாய் இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ.